திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 6 மாதத்திற்கு பிறகு நடைபெற்ற தங்க தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் தங்கத்தேர் நிறுத்தப்பட்டது. கடந்த 15ஆம் தேதி முதல் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 6 மாதத்திற்கு பிறகு தங்கத்தேர் புறப்பாடு தொடங்கியது. கோவில் இணை ஆணையர் அன்புமணியின் மகள் குறிஞ்சிமலர் தங்கத்தேர் இழுப்பதற்கு பணம் செலுத்தியிருந்தார். இதனையடுத்து தங்கத்தேரை இணை ஆணையர் தனது மகளுடன் தங்கத்தேரை இழுத்தார். இதனையடுத்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய தங்கத்தேர் கோயில் யானை முன் செல்ல கிரி பிரகாரத்தில் விளம் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.